வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட் குக்கிங் சேனல் ஜிசிசி. இன்னைக்கு நாம ஒரு பெரிய மனிதரை இன்டர்வியூ பண்ண போறோம். அவர் யாருன்னா, உண்மையிலே நிஜமாவே மனிதருக்குண்டான எல்லா நல்லியல்புகளும் உள்ளவர், செவன்த் சேனல் உருவாக்கியவர் திரு மாணிக்கம் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எங்க சேனலுக்கு வந்து நீங்க இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பிஸி ஷெட்யூல்ல நீங்க இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. பொதுவா யாருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்சுட்டேன், உடனே பண்ணித்தான் பழக்கம், அதனாலதான் ஒத்திட்டேன் உடனே. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் சார், எப்படி நீங்க இந்த மீடியாக்கு வந்தீங்க? ஓகே, நான் அதான் பல இன்டர்வியூ சொல்லியிருந்ததான். எப்படி நான் படிச்சதெல்லாம் கிராமத்துல. ஓஹோ, கிராமம்னா ரொம்ப சின்ன கிராமம். அங்க என் வீட்டுல இருந்து ஒரு 50 அடி தூரத்துல எங்க ஹை ஸ்கூலு. ஓஹோ, அந்த ஸ்கூல்ல நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சேன். ஓ, எஸ்எஸ்எல்சியில நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எங்க ஸ்கூல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால கோல்டு மெடல் கொடுத்தாங்க. சூப்பர் சார். அது ஒண்ணுதான் நான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபீல்ட்ல நிறைய பண்ணிருக்கீங்க சார். அங்க படிக்கிறப்ப நினைச்சுக்குவேன், அதான் நான் அந்த பழைய இன்டர்வியூல சொன்னது திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய வேற வழி இல்லை. பட் ஏன்னா எனக்கு ஒரு 3-4 விஷயம் தான் ரொம்ப பேஷனட்டா இருப்பேன். ஓஹோ, ஒண்ணு வந்து இங்கிலீஷ். ஏன்னா அப்போ இந்த கிராமத்துல இங்கிலீஷ் இருக்காது இல்லையா ரொம்ப. ஆமா 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 சார். நான் இப்ப நினைச்சுப்பேன்னா முதல்ல மாஸ்டர் பண்ணது லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணிருப்பேன். எனக்கு அதனால அது மேல ஒரு தீராத காதல், ஒரு பேஷன். அது அடுத்தது சினிமா. இந்த சினிமா மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? சின்ன பிள்ளையா இருக்கையில நம்ம என்ன பண்றோம்னா, வீட்டுல எப்படியாவது அம்மா காலை புடிச்சு கையை புடிச்சு சைக்கிள்ல போய் இந்த படங்களை வந்து ரிலீஸ்க்கு அடுத்தனால பாத்துருவோம். நான் வந்து தீவிர சிவாஜி ரசிகர். நிறைய பேர் அவரை நக்கல் பண்ணுவாங்க மெலோ டிராமான்னு. பட் ஆக்சுவலா வந்து அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவாருங்கிறது இப்போ தெரியுது, அன்னைக்கு தெரியாது. இப்ப உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, அதனால யதார்த்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அவரை மாதிரி எல்லாம் தான். அவரு தான் மாஸ்டர், அவரு டாக்டர், எல்லாமே அவருங்க. அவர் இல்லாம இப்ப இவர் கமல் சாரே கிடையாது. அந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல எல்லா நடிகர்களையுமே சொல்லுவாங்க சிவாஜி மாதிரி இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அவரோட யூனிவர்சிட்டி, அதனால மட்டும்தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவர் பிடிக்கும். கரெக்டான ஆளுதான் நமக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சேன். நானு என்னை பத்தி கண்டிப்பா சார். இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எப்படி நீங்க இந்த மீடியாக்குள்ள வந்தீங்க சார்? இப்ப செவன் சேனல்ன்றது எப்படி ஆரம்பிச்சீங்க? ஓகே, நான் ஆக்சுவலா கிராமத்துல படிச்சுட்டு லாயலா காலேஜுக்கு வந்தபோது எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது. ஓஹோ, படிச்சா லாயலால படிக்கணும் இல்ல செயின்ட் ஜோசப் திருச்சியில படிக்கணும்னு ஒரு இராத பிளான்ல இருந்தேன். நல்ல வேலையா ஆஃப்டர் லாட் ஆஃப் ஃபைட் ஐ காட் தி சீட் இன் லாயலா காலேஜ். அப்படின்னா எனக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது. நான் வந்து எனக்கு சீட் வந்து மித்த காலேஜ் எல்லாத்துலயும் கிடைச்சது, லாயலால கிடைக்கல. எங்க அப்பா என்னை கொண்டு பச்சை பசுல சேர்த்துட்டாரு காசெல்லாம் கட்டி. அப்ப நான் அவரோட பெரிய சண்டை போட்டு அப்புறம் கடைசி நேரத்துலதான் லாயலா காலேஜ் அட்மிஷன் கார்டு வந்தது. அப்பனா நான் கோல்டு மெடல் ஸ்கூல்ல வாங்கினேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க லாயலால. அது போய் நானே வந்து ரெப்ரசன்ட் பண்ணேன். எதா இருந்தாலும் நான் இளைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, எதா இருந்தாலும் நேரடியா போய் நீங்க டைரக்ட் கான்ஃபரண்டேஷன் தான் முட்டணும். முட்டி தான் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி முட்டிதான் நான் லாயலால சீட் வாங்கினேன். அதனாலதான் நான் இன்னைக்கு கொஞ்சமாவது என்னுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுல நான் எப்படி மீடியாவுக்கு வந்தேன் அப்படின்னு, நான் லோயலால படிக்கல, எங்க பிரதர்ஸ் வந்து எம்மா பிரதர்ஸ் பெரிய போட்டோ ஸ்டுடியோ லேப் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் எங்க அண்ணா வந்து கத்து கொடுத்தாரு. செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கலையோ செகண்ட் இயர் படிக்கலையோ, கேமரானா இப்படித்தான் இருக்கும், அதுக்கு மேல உள்ள இடம் உடனே இப்படி எடுக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தாரு. அது ஒண்ணுதான் நான் உண்மையாவே லேர்ன் பண்ணது, ஒருத்தர் டீச் பண்ணது அப்படின்னா அது ஒண்ணுதான். மீதி எல்லாமே வந்து நானா ஸ்ட்ரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ நானே கத்துக்கிட்டேன். இந்த பேசிக்ஸ் ஆஃப் போட்டோகிராஃபி, கலர் தியரினா என்ன, பிளாக் அண்ட் ஒயிட்னா என்ன, பேக்ரவுண்ட், அந்த மாதிரி எல்லாமே டெக்னிக்கலா அவ்வளவு விஷயங்கள் சில புக்கை படிச்சேன். நான் ரொம்ப நான் என்னோட ஒரே ஷேஸ் ரீடர், பட் சில புக்கை நான் படிச்சிருக்கேன். அது இந்த மாதிரி போட்டோகிராஃபி சம்பந்தமா 2-3 புக்கு நான் படிச்சதுனால எனக்கு பேசிக்கா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் இருந்து மேனுவலா பண்றதுல இருந்து எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ டெக்னிக்கலா அப்படிதான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லோயலால அப்பனா எங்க அப்பா வந்து என்ன எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னாரு. நான் நல்லவேளை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல. நான் கெட்டிக்காரன்ல போட்டிருக்கேன், இல்ல இல்ல வேற ஒரு ஃபீல்ட்ல கெட்டிக்காரரா இருந்திருக்கீங்க. அதனால என்ன பண்ணேன்னா, லோயலாலே அங்கேயே வந்து கிஷோர் ஃப்ரெண்ட் இருந்தான் கிளாஸ்மேட். அவங்க என்ன டே ரெண்டு பேரும் வாடா பிஏ எக்கனாமிக்ஸ் சேரும் அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஸோ அதுல சேர்ந்ததுனால ஐ குட் டைவர்ஸ். எக்கனாமிக்ஸ் படிச்சதுனால ஒரு ஸ்பெசிபிக் அஜெண்டா இல்லை எனக்கு.
என்ன வேலை வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் இருந்தது. ஸோ எக்கனாமிக்ஸ் படித்து நான் காலேஜில் வந்து 6வது ரேங்க் தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை. யூனிவர்சிட்டியில் வந்து நான் 6th ரேங்க் தான். பட் எனிவே அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதெல்லாம் தொலைச்சுட்டேன் சர்டிஃபிகேட்லாம். பட் அப்போ வந்து லாயலா காலேஜில் ரொம்ப பாப்புலராக இருந்தது, ரொம்ப நல்ல ஃபோட்டோ எடுப்பேன். அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் ரெசிடென்ஸ் குவார்டர்ஸ்லாம் ஐ கேன் ஜஸ்ட் வாக் லைக் தட். அந்த மாதிரி ஒரு டோட்டல் ஃபீல் எனக்கு கொடுத்தாங்க. அதாவது என்னை வந்து எல்லாரும் எல்லா ஃபாதரும் நம்புவாங்க, எல்லாரும் தே ஹட் எ லாட் ஆஃப் அட்மிரேஷன் ரெஸ்பெக்ட் அண்ட் கர்டசி ஃபார் மீ. நானும் ஐ வாஸ் ரெசிப்ரோகேட்டிங். ஸோ அந்த மாதிரி லாயலால இருக்கல அதில் ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அண்ணனோட கொஞ்சம் மனசாக வந்தபோது நான் ஃபோட்டோகிராஃபி விட்டுட்டு ஒரு கம்பெனியில் மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் வருஷம். பட் அந்த ஃபோட்டோகிராஃபி மேலே இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டு எனக்கு போகவே இல்லை, அஃபினிட்டி. ஸோ நானே பர்சியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே இருக்கல தான் இந்த வீடியோ இந்த உலகத்துக்குள்ள வந்தது. ஓகே ஓகே ஓகே. 1978-79 அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ கேமரா மட்ராஸ் கொண்டு வந்தது நான் தான். அப்படிங்களா? அது கஸ்டம்ஸ்ல போராட்டம் நடத்தி தான் கிளியர் பண்ணேன். நான் போய் பெரிய ரெப்ரசன்டேஷன் கலெக்டர் பார்த்து அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து இதுல என்ன தப்புங்கிற மாதிரி, அது ஒரு பேண்ட் ஐட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க அவங்க. அப்போலாம் இவ்வளவு ஃப்ரீடம் கிடையாது, குளோபலைசேஷன் கிடையாதுல்ல. அப்ப ரொம்ப பயங்கர ஃபைட் பண்ணி அந்த கேமரா கிளியர் பண்ணி அதே மாதிரி ஒரு 10-20 கேமரா வாங்கிட்டு வந்தீங்களேன். அப்போ நான் அந்த கல்யாணங்கள்ல படம் எடுக்க ஆரம்பிச்சேன், வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ என்னுடைய ஒரு நல்ல குணம், மேபி அது எனக்கு சினிமாவில் ஹெல்ப் பண்ணாத குணம் என்னன்னா, ஐ வில் நெவர். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேலை நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா வேலையை பார்த்துருந்ததை விட உங்களுக்கு அட்வான்ஸும் கேட்க மாட்டேன், உங்களுக்கு பில்லு பணமும் கேட்க மாட்டேன். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீங்க தான் எனக்கு பணம் தர மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்து பெரிய ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப அந்த அலைய மாட்டேன், பணம் முடிஞ்சு எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதனால அது வந்து ஒரு பக்கம். நீங்க கேட்ட கேள்வி வந்து இப்படி மீடியாவுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டீங்க, இப்படி இருக்கிற பட்சத்துல சரியா. அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்து 1984-85 டெலிவிஷன் வந்தது, தூர்தர்ஷன் வந்தது. அதுல அப்ப ப்ரோக்ராம் முதல்ல பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ எடிட்டர் லெனின் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, சுஹாசினி அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அதுல வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ண சாரு சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், சாரு ஹாசன். ஸோ அவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுல ஐ குட் ஸ்லோலி சின்ன வாக் தான், அதாவது சின்ன முதல் ஸ்டெப் அதுதான். அதை சொல்லுவாங்களே சைனீஸ்ல, ஜேர்னி அப்ப 1000 miles பட் ஸ்டார்ட் வித் அ சிங்கிள் ஸ்டெப். அந்த மாதிரி ஒரு அடிதான் எடுத்து வச்சேன் நானு. அது அப்புறம் ஸ்லோவா எப்படி வளரலாங்கிறதுல தான் நம்ம நோக்கம் பூரா இருக்கும். அப்ப QSS லேப்னு இருந்தது, 1 hour போட்டோன்னு அதை ஆரம்பிச்சோம். அந்த லேப்ல இருந்து அப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே மனுஷனுக்கு கொஞ்சம் அது வரல, ரைட், இனிமே சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆவல் வந்தது. முதல் முதல்ல எடுத்த படம் டோட்டல் ஃபிளாப். அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வரிசையா படம் எடுத்தோம். ஸோ படம் எடுத்த போது நம்ம சரி, படம் எடுக்கிற போது என்னன்னா, நம்மளுக்கு படம் ஓடுமா இல்லையான்னா படம் முடிக்கத்தான் தெரியும். நம்மகிட்ட ஒரு கதையை சொல்லுவாங்க, அவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்க, அதை ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ணாதான படம் ஓடும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு பெருசா ஒரு ப்ரொடியூசர் ஒன்றும் பெருசா பண்ணிட முடியாது ப்ரொடக்ஷன்ல. ஓஹோ. அவங்கள வந்து இந்த 4 முதல் ஒரு 3 days தான் அவரை மதிப்பாங்க, அதுக்கப்புறம் போட்டு மிதிச்சுவாங்க ப்ரொடியூசர். வெறும் பணம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா தான் நினைப்பாங்க சினிமால. ஓ, டைரக்டருக்கோ ஹீரோக்கோ இருக்க மதிப்பு ப்ரொடியூசருக்கு என்னைக்குமே வராது. அது வரவும் விட மாட்டாங்க, அது அப்படியே தான், அப்படிதான் சினிமா உலகம், அப்படிதான் இருக்கும், அது மாத்த முடியாது நம்மளால. ரொம்ப ஓப்பனா பேசிட்டீங்க சார். இன்னொன்னு வந்து எனக்கு, நான் மனப்பூர்வமா சொல்றேன் சார், நான் வந்து சின்ன வயசுல இருந்து தூர்தர்ஷன், நீங்க சொல்ற மாதிரி தான் சினிமா ஃபேனு, அதுக்கப்புறம் தூர்தர்ஷன்லாம் சீரியல்லாம் உட்காந்து பார்க்கக்கூடிய பையன். அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ உங்க பேரை கேள்விப்பட்டதுதான் சார், இந்த 7 channel வரும், அதுக்கப்புறம் உங்க பேர் வரும். அப்பா அப்படி பார்த்தாலே எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் ஓகே நம்பி பார்க்கலாம், இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். உண்மையில இது முகஸ்துதிக்காக சொல்லல சார், என்னோட ஏஜ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அப்படிதான் உங்களுக்கு தெரியும். சோ அப்ப அதுல இருந்து தான் அப்புறம் சினிமாக்கு வந்தீங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அதுல 4 வருஷம் தொடர்ந்து நான் தான் பெஸ்ட் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கினேன் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ல. சூப்பர். 1998-99, 2000-2001 வரைக்கும். அதாவது என்னன்னா, நான் வந்து இந்த ரொம்ப வந்து அபத்தமா சீரியல் எடுக்கிறது, அதாவது ஒரு கற்பனை பண்ண போட்டு மிதிக்கிறது, தனியார் நாத்தார கேவலமா அடிச்சுக்கிறது, ரொம்ப வில்லத்தனமான ஒரு பொம்பளைங்களை காமிக்கிறதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா இவங்க இப்போதைக்கு நம்ம குறை சொல்லணுங்கிறது கிடையாது, பட் அதெல்லாம் கொஞ்சம் லெவல் இறங்கிடுச்சு. எப்படின்னா யார வேணாலும் யார் வேணாலும் பழி வாங்கலாம் நினைச்சாச்சு. பெண்களுக்கு நல்ல குணங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை விட்டு வைங்க கெட்டத்தையே கொஞ்சம் டிஆர்பிக்காக பண்றாங்க, நம்ம அவங்கள ஒன்றும் சொல்ல முடியும். நானே என்னை முதல் முதல்ல ஒருத்தர் இன்டர்வியூ கேட்ட போது, நான் முதல்ல ஏனுங்க என் வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ் இருக்குன்னா நான் பண்ணவே மாட்டேன், ரொம்ப நாள தள்ளிட்டு வந்தேன்.
ஆமா நிறைய எல்லாமே நெகட்டிவ். நீங்க கேட்டீங்கன்னா என்னோட இன்டர்வியூ பாத்துருந்தீங்கன்னா அதுல தெரியும், நான் என்னமோ புலம்புற மாதிரியாவோ இல்ல ரொம்ப தொலைச்சிட்ட மாதிரி காசு அப்படிலாம் இல்ல. நான் புலம்புல என்னுடைய அனுபவத்தை மட்டும் தான் நான் சொல்ல முடியும், நான் கற்பனை பண்ணி சொல்ல முடியாது இல்லையா. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். என்னுடைய அனுபவம் எல்லாமே வந்து கசப்பா இருந்தது, நெகட்டிவா இருந்தது. பட் அதை மீறி நான் வந்து அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டேன், அவ்வளவுதான். அதனால மீடியா என்ட்ரிங்கிறது எல்லாருக்கும் பாசிபிளா எனக்கு தெரியாது. பட் என்ட்ரி பண்ணா கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் விடத்தான் வேண்டியது இருக்கும். ப்ரொடியூசரா போனா ஒரு டெக்னீஷியனா போனீங்க அதுலயும் பெரிய ஃபைட் இருக்கும். எல்லாமே கஷ்டம் தான் வாழ்க்கையில, எது ஈஸி. அதனால சினிமாங்கிறது கொஞ்சம் தப்பான ஃபீல்டு, அதுக்குள்ள இன்ட்ரோ கஷ்டம். என்ட்ரோ நினைச்சுட்டா பெரிய டைரக்டர் ஆகிட்டு நல்லா இருக்கும். அது கூட எல்லாமே சினிமா உள்ளோட லைஃப் வேற, மொத்தமாவே எல்லாருக்குமே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தாங்க சினிமா லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபீலிங் வந்து மிசரபிளா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்க ஆள் இருக்க மாட்டான், அவங்களால வீட்டுக்குள்ள உட்காந்து சும்மா இருக்க முடியாது. இந்த இந்த கொரோனா ஐசோலேஷன் மாதிரி ஆயிடுங்க, கிறுக்கு தான் பிடிக்கும் எல்லாருக்கும். அதான் சார், நாங்க எல்லாம் இப்ப நான் வந்து ஃபீல்டுல இல்ல, எனக்கு என்ன ஞாபகம்னா ஒரு நல்ல ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா அவர் நல்லா பண்ணிருக்காரு ஒரு 10 வருஷம், நீங்க சொல்ற பீரியட்ல 10 வருஷம் நல்லா பண்ணிருக்காருன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து சம்பாதிச்சிருப்பாரு, அப்ப அதே மாதிரிதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் பேட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எல்லாம் ஆக்சுவலா கஷ்டப்பட்டு இருக்காங்க. உண்மைதான் சார். சிவாஜி சார் என்கிட்ட சொல்லுவாரு, வீட்டுல இருப்பாரு, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஓஹோ, என்ன நக்கல் பண்ண டே செட்டியார வாடா சாப்பிட. அதாவது ரொம்ப அருமையான ஒரு மனிதருங்க அவர், ரொம்ப பழகினவங்க கம்மியா இருப்பாங்க. அவரு கொடையை கொடுத்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் டிபேட்டபிள், அது வேற விஷயங்க. பட் நல்ல மனிதர், ஃபேன்டாஸ்டிக் நடிகர். ஓகே சார், கண்டிப்பா அத ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப இருக்கிறவங்க சும்மா அப்படி சொல்லுவாங்க ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாரு அப்படி இப்படின்னு, அதெல்லாம் சும்மா பேச்சு. அந்த காலத்து சிவாஜி ரசிகர்கள்கிட்ட இவங்க சொன்னாங்கன்னா கொன்னே போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர் எல்லாம் பாத்திருக்கேன் நான். சிவாஜி கணேசன் சாரோட ரசிகர் எல்லாம் பாத்திருக்கேன், அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. வெறித்தனமா ரசிகர் இருக்க கூடாது, ரசிக்கணும். சினிமாங்கிறது மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு மீடியம். சோ உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து என்டர்டெயின் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தா பெட்டர், பெஸ்ட் பிளேஸ் அதுதான். பட் அது உங்களால எந்த அளவு முடியும் அப்படிங்கிறது சேலஞ்சிங்கா இருக்கும். அதுதான் சார், ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வீடு கட்டுறதையும் நான் சினிமா எடுக்கிறதையும் ஒரு கம்பாரிசனுக்கு சொல்றேன், நிறைய டிபார்ட்மெண்ட் வருது ஓகேங்களா. இப்ப கார்பென்டர் இருக்காங்க, பெயிண்டர் இருக்காங்க, எலக்ட்ரீஷியன் வருவான், மேசன் இருப்பாரு, எல்லாரும் வருவாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு கட்டுறவர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்லைங்களா, அவர் நம்பிதான். இல்ல சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அது ரெண்டுத்துக்கு கம்பேர் சொல்றேன், நம்பிதான் கொடுக்குறோம். அந்த வீட்டுல வந்து நம்ம கொடுத்தனும் போகணும், இவங்க நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் தாங்க அந்த ப்ரொடியூசர்ன்ற இது, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மெரிச்சிடறாங்க. அந்த பக்கம் போனாங்க மரியாதை மட்டும், மரியாதை எதுவுமே கிடையாது, தொல்லை பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல. எல்லாருக்கும் நான் கூட சொல்ல, சினிமால இருக்கவங்க அப்படி கெட்டவன இருக்கானே நினைப்பேன். அதான் என்ன, 5 பேர்ல ஒரு மாதிரி இல்ல. ஆமாங்க, நம்ம அண்ணன் தம்பியே ஒரே மாதிரில, ஒருவன் நல்லவனா இருக்கான், ஒரு கெட்டவனா இருக்கான். இப்ப மனிதர்கள் வந்து எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எல்லா விதமான மனிதர்களையும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு தனியான ஒரு பெர்சிவியரன்ஸ், அது சகிப்புத்தன்மை வேணும், பேஷன்ஸ் வேணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து பணத்தை பத்தி கவலைப்படக்கூடாது, அது பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனீங்கன்னா உங்க டென்ஷன் வந்து உங்களை புல் டவுன் பண்ணிக்கணும். அதனால சினிமால வந்து கிட்டத்தட்ட நீ சொன்ன ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஆமா சார், அவங்க எல்லாருமே எப்படலாம் இந்த படத்தை நிறுத்துறான்னு பாப்பாங்களே தவிர எவனுமே வந்து படத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதான் சார், ஏன்னா திங்கிங், அது எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லையே, வாழும் வாழ விடுதானே. அதான் சார், ஏன் சொல்றேன்னா இப்ப நானே வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ப்ரொடியூசர், நீங்க என்ன நம்பி ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா பண்ணாதான் அடுத்த படம் எனக்கு கிடைக்கும். அதை ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு தான் சார் கேக்குறேன் இப்போ இல்லைங்களா. அதாவது ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிப்பாரு ப்ரொடியூசரை. ஓஹோ, ஆனா படம் ஹிட் ஆகி போயிடும், இது ஒரு சென்டிமெண்டா இருக்கோ இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல தெரிஞ்ச டெவில் சொல்லி அதே டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி. ஓஹோ, முல்லா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, முல்லா அவர் வந்து கழுதையில போறாரு,
சாரி இதெல்லாம் டைம் எடுக்குமான்னு தெரியல. இல்ல 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 சார், நீங்க எவ்வளவு நாளும் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையா. அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், ஃப்ரீயா இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குதான் நிறைய கதை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, என்ன நம்ம எப்படி வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணணும் கதை அது. சொல்லுங்க. அவருக்கு ஒரு கழுதை வச்சிருந்தாரு, கழுதையில போய் தலையை வந்து போயிட்டு இருக்கல, எதிரில தெரிஞ்ச ஒருத்தர் வருவாரு. முல்லா எங்க போறீங்கன்னு கேட்பாரு. முல்லா அப்படி அவனை பார்த்துட்டு தலை குடிச்சு போட்டு போயிடுவாரு மறுபடியும் கழுதை ஓட்டிக்கிட்டு. ஓஹோ, பதில் சொல்ல மாட்டார். கடுப்பாயிடுவான், என்னடா இருந்தாலும் பதிலே சொல்லாம போறான்னு கடுப்பாயிடுவான். ஃபியூ டேஸ் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி முல்லா கழுதை மேல போயிட்டு இருக்கான், எதிரில வர்றான் கேக்குறான். இவர் என்ன பண்ற, அன்னைக்கு தலை தொங்க போட்டு போயிடாரு வெளியில. ஓகே, இவரோட போயிட்டே இருக்காரு. இவன் மூணாவது வாட்டி பார்க்கல, ரொம்ப கோவத்துல கேக்குறான், முல்லா உங்களுக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சு, நீங்க நான் ரெண்டு வாட்டி கேக்குறேன் எங்க போறீங்க, நீ சொல்ல மாட்டேன்றீங்களா, உங்களுக்கு திமிரா என்ன ப்ராப்ளம் உங்களுக்குன்னு கேக்குறான். ஓ, நீ கேட்ட கேட்டு எனக்கு பதில் தெரியலப்பா, அதனாலதான் போனேன் அப்படின்னு. ஓகே, என்னங்க நான் என்ன எங்க போறீங்கன்னு கேட்டா பதில் தெரியாத உங்களுக்கு அப்படின்றாரு. முல்லா சொல்றாரு, இப்பா இந்த கழுதையில நான் அடியே உட்காருவேன், இத வந்து நீ வந்து ஆத்தாங்கடைக்கு போ அப்படின்னா சினிமா கோட்டைக்கு போவோம். சரி, நான் சினிமா கோட்டையில சினிமா பார்த்து வந்துடுவேன். அடுத்த நாள் வந்து சினிமா கோட்டைக்கு போன்னு சொன்னா அது பசாருக்கு போயிடும் மார்க்கெட்டுக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். அதனால கழுதை எங்க போகுதோ அங்க என்ன வேலை இருக்கு யோசிச்சு அதைத்தான் பண்ணுவேன். தவிர கழுதைக்கு நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். கழுதை நான் சொன்னதுங்கிறதுக்காக நான் அப்செட் ஆக மாட்டேன். அவர் கேப்பா, அப்ப எங்க சொல்றத கேட்காத கழுதையை வரைச்சிட வேண்டியதானே அப்படிமாவா. அப்ப நான் எப்படி போறது, புதுசா ஒரு கழுதை வாங்கினேன்னு வச்சுக்கேன், நீ வந்து வாழ்க்கையில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தப்பா வாழ்ந்து. ஒரு ஒருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், பொண்டாட்டி ஒரு மாதிரி இருப்பான், நீ பொண்டாட்டியை டக்கு டக்குனு கட் பண்ணி வேற பொண்டாட்டி தர முடியாது. ஆமா ஆமா, அப்படிங்கிற மாதிரி தான் சினிமால வந்துங்க. நீங்க ஒரு ஒரு டீம்ல இறங்கிட்டீங்கன்னா, உள்ளுக்க டைரக்டர் கேமராமேன் லொக்கலோஸ் இறங்கிட்டீங்கன்னா, நீங்கதான் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா செத்தீங்க. நீங்க வாழ்க்கையை வீணாயிடும். எல்லாரும் எப்ப வேணாலும் தகராள் பண்ணுவோம், லைட் மேன்ல இருந்து தகராள் பண்ணி உடனே யூனியன் தான் கொடியை பிடிப்பான், என்னமோ அநியாயம் பண்ணுவாங்க. எனக்கு எனக்கு பிடிச்ச ஆளை வச்சு நான் வேலை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓடி ஆடுவாங்க என்கிட்ட, சார் அந்த ஆர்டர் காப்பி கொடுங்க, நீங்க ப்ராப்ளம் இருக்கு அதை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. நீங்க பண்ணீங்களா இல்ல எனக்கு தெரியாது. பெரிய சேம்பர் இருக்கு, சவுத் இந்திய பிலிம் சேம்பர் இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் என்னென்னமோ இருக்கு. எந்த பாடியும் இந்த ஒழுங்கா ஃபைட் பண்ணி வாங்கினது இல்லை. அதுல என்ன அட்வான்டேஜ் நாங்க, நம்ம சைட்ல தப்பு இல்லைன்னா நம்ம எங்கேயாலும் ஜெயிக்க முடியும், கோர்ட்டா இருக்கிறது எங்கேயாலும் ஜெயிக்க முடியும். என்னுடைய பெரிய பிளஸ் என் சைட்ல ரொம்ப தப்பு இருக்காது, அதனால என்னால அந்த கேஸ் ஜெயிக்க முடியுது. அதனால இன்னைக்கு 10, 20, 30, 40 பேரையும் கட்டி அணை கொண்டு சினிமா முடியலன்னு நின்று போயிருந்தோம். நம்ம அவங்களை எல்லாம் மாத்த முடியாது நம்மளால. சரி சார், எனக்கு இன்னொரு டவுட் சார் இதுல. இப்ப ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் நம்ம ஒதுக்கிறோம் சார், ப்ரொடியூசர் வந்து ஒதுக்கிறார் 100 கோடி, இன்னைக்கு ரேட்டுக்கு சொல்றேன் ஒரு 100 கோடியோ இல்ல 200 கோடியோன்னு சொல்றாரு. இவர் தான் வந்து பணப்பட்டுவாடா கொடுக்க போறாரு, ஐதர் டைரக்டா ப்ரொடியூசர் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாரு, இல்ல இவர் ஒரு மேனேஜர் வச்சிருப்பாரு இல்லைங்களா. மேனேஜர் 4 மேனேஜர், 5 மேனேஜர் வைப்பாங்க. 100 கோடி 50 கோடி பட்ஜெட்னா 4-5 மேனேஜர் வேணுங்க, இல்லனா மெயின்டெய்ன் பண்ண முடியாது. பத்தாது. ஒருத்தர் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. 5-6 மேனேஜர் வேணும், அக்கவுண்டன்ட் 2 வேணும், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் ஏன்னா எழுதி கொடுக்கிறதுக்கு. அப்ப இந்த பட்ஜெட் ஓவரா போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கட் பண்ண மாட்டாங்களா சார், இல்ல இல்லப்பா இந்த பட்ஜெட் வந்து ஆத்துல தண்ணிக்குள்ள இறங்குற மாதிரி தான். இவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல வந்து ஒரு பட்ஜெட் கொடுப்பான். ஓஹோ, எனக்கு தெரிஞ்ச 99% எல்லா டைரக்டர் இப்படி தான் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப ரேரா. பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், ஹரி இந்த மாதிரி 2-3 பேரை தவிர எல்லாருமே வந்து அவங்க கூட தண்ணிக்குள்ள இறக்கிடுவாங்க. இவங்க 2-3 பேர் நல்லா இருக்கும். பர்டிகுலரா பி வாசுவும் கே எஸ் ரவிக்குமார் ரொம்ப
பெர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்க. அதுதான் சரியா மிஸ் அந்த ஆகுதுன்னு காலத்துல தெரியல எனக்கு. அது எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு ஒரு பிளானிங் கிடையாது சார். நான் வந்து படம் எடுக்கல, ஒரு டேரக்டர் என்ன பண்ணணும்னா ஷாட் வைப்பான் சார். ஓஹோ ஷாட்டை வச்சு கேமரா வச்சிருக்கேன் ரெடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவான். ஓஹோ இவன் எப்ப வருவான்னு யாருக்கும் தெரியாது. லைட்டை போட்டு எல்லாம் உட்காந்துருப்பானுங்க, வருவான் வருவான் வருவான். ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் ஓடி டீசல் ஓடிட்டே இருக்கும். ஓஹோ எல்லாம் எதிர்பார்க்க நினைப்பாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவான். அதாவது அவனை வந்து ஒரு அன்டிசைடடா எடுக்கிறது சார் படத்தை. எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து ஃபேமா என்ன பண்ண போறோம்னு தெரியாது. ஒரு வெள்ளக்காரன் படம் எடுத்தானா ஹாலிவுட்ல எல்லாமே எழுதிடுவான் கம்ப்ளீட்டா. செட் ப்ராப்பர்ட்டில இருந்து ஆக்ஷன்ல இருந்து சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுவான். அப்போ எனக்கு கண்மணி சுப்பன் ஒருத்தர் இருக்காரு, கண்ணதாசன் சன்னு, ஓகே சார். அவர் டயலாக் எழுதினாருன்னா சீக்வன்ஸை ஃபுல்லா எழுதி கொடுத்துருவாரு. ஓஹோ வருகிறான், இங்க உட்காருகிறான், நம்ம டீ கப் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா எழுதுவாரு. எழுதுறாரு அந்த மாதிரி யாரும் எழுதுறது இல்ல சார். யாருமே இல்லைன்னா அவங்க டயலாகே சேர்த்து அங்கே போய் எழுதுறதும் இருக்கான், அங்க போய் எழுதுறதும் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க அப்படி. அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சார், நான் வந்து ஒரு ட்ரிசில் மாதிரி இருக்க சீன் எடுக்கிறதுக்காக 10 நாள் எல்லாம் வெயிட் பண்ண நாங்க. ஓஹோ ட்ரிசில் வந்த போது ஒண்ணு ஷார்ட் எடுக்க மாட்டா, ட்ரிசில் போன உடனே ட்ரை பண்ணுவான். ஓஹோ யாரும் இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஆட்கள். எல்லாரையும் குறை சொல்ற மாதிரி இருக்கும். இல்ல 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 உண்மை, நம்ம நீங்க சொல்றது வந்து நடக்கிறது யதார்த்தத்தை பேசுறீங்க. இல்லைன்னா நான் ஸ்கிரீன்ல என்ன பாக்குறேனோ அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்பேன் சார், இல்லைங்களா? அதுதான் எனக்கு சார், யாருமே வந்து ஒரு 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 பொறுப்புள்ள திங்கிங் கிடையவே கிடையாது யாருக்குமே. அதுதான் காசு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியே இருப்பானுங்க, என்ன தெரியாது. அதுதான் சார், என்ன இப்ப வந்து சொல்ல மாட்டானுங்க. ஓஹோ கம்யூனிகேஷன்ஸ் கம்யூனிகேட் பண்ணவே மாட்டாங்க சார் ஒழுங்கா. எது கேட்டாலும் ஏதாவது உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஏதாவது ஒன்றுதான் பேசுவானுங்க. அது வந்து பேசிக்கா வந்து தன்னம்பிக்கை இல்லாதனாலதான் அப்படி ப்ராப்ளம் சார். அதுதான் இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஓஹோ நீங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காருங்க, அவன மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறான் சரி. அவன் திருநாள்தான் வச்சுக்க எப்படி பாத்துட்டே இருப்பான். அவன் திருடான், மித்தவன் திருட நினைக்கிறான். அது கிடையாது, நம்ம எல்லாம் திருட இல்லையே. நம்ம யாரையும் அப்படி பார்த்ததும் கிடையாது, யோசிச்சு கிடையாது. கேட்டா டப்பு டப்புன்னு சொல்லி அடுத்த வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான், அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் தான் சார் அது. அப்படித்தான் வரும் சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார், சாரி. இப்ப ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்து டைரக்டர் வந்து கதை சொல்றாரு சார், கதை சொல்லும் போது முழுசா சொல்ல மாட்டாங்களா சார் அப்ப? ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் நான் கேள்விப்படுறேன், எல்லாம் இன்னும் கிளைமேக்ஸ் இன்னும் முடிவு பண்ணலன்ற அளவுக்கு இருக்காங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கா இப்போ சினி ஃபீல்ட் ஆக்சுவலா? மோஸ்ட்லி வந்து ப்ரொடியூசர் கதை கேட்டா சொல்லுவாங்க சார், அதுல நம்ம குறை சொல்ல முடியாது. ஓகேங்க, மோஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் கதை கேட்டாரு சொல்லிடுவாங்க. ஓகேங்க, கிளைமேக்ஸ் ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா அதையும் சொல்லுவாங்க, ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குன்னு. அதுல வந்து நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. ஆனா எடுக்கிற போது அந்த பிரசன்டேஷன் அப்படி வருதாங்கிறதான இப்ப நம்மளுக்கு கேக்கு. இளையராஜா சார் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம் சாரை தவிர வேற யாரும் வந்து எழுதின ஸ்கிரிப்ட மாதிரி எடுக்க மாட்டாங்க, மாத்திருவாங்க உள்ள. அவங்க சொல்றது என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், வந்து அங்க போட்டு காமிப்பாங்க ரீ ரெக்கார்டிங்க வேற மாதிரி இருக்கும் அங்க அப்படின்னு. சில டைரக்டர் தான் அப்படி இருப்பாங்க, மித்தவங்க எல்லாருமே அங்கங்க போய் எல்லாத்தையும் மாத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்தை கிளியர் பண்ணிட்டு ஷூட்டிங் போக மாட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டு அங்கே போய் தீர்த்துக்கலாம்னு பார்ப்பாங்க. அது வந்து என்னன்னா ஜாஸ்தியா செலவாகி டைம் வேஸ்ட் ஆகி எல்லாம். அதான் சார், இப்போ ஜாஸ்தியா செலவாகும் போது தான் நமக்கு பிரச்சனை வருது இல்லைங்களா? ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா வருது, அந்த நம்ம பீட் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வரணும், அந்த அளவுக்கு ஓடணும் படம் சார். அதான் சினிமாவே ப்ராப்ளம் சார், சினிமாலாம் ஈஸி இல்ல சார். சினிமாங்கிறதே வந்து பெரும் பிரச்சனை பிடிச்ச ஒரு ஏரியா. அது என்னன்னா அதுல இருக்கிற கிளாமர், அதுல இருக்கிற ரெக்கக்னிஷன். இப்போ நீங்க நாளைக்கு பாலிடிக்ஸ் வரணும்னு வச்சுங்களேன், வரணும்னா உங்களுக்கு கரெக்டான ரூட் வந்து சினிமா தான். பாப்புலாரிட்டி வேணும், அதுக்கு இது ஒரு ரூட். பாருங்களேன் இப்ப நம்ம ஊர்ல எதனால நிறைய சினிமா ப்ரொடியூசர் ஆரம்பிக்கிறான்னா, அவன் ஏதோ நிலத்தை வித்துறான், காசு நிறைய இருக்கு, அவனுக்கு ரெக்கக்னிஷன் பாப்புலாரிட்டி தேவைப்படும். கண்டிப்பா காசை தூக்கி வித்தறிஞ்சு ரெக்கக்னிஷன் வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். நீங்க எல்லாருக்கும் டெய்லி கூட கொடுத்துட்டே இருக்க முடியாது காசை. கண்டிப்பா நீ என்ன பண்றான், சினிமால போயிட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி போட்டுக்கிறான், இன்னார் வழங்கும் இந்த படம் சொல்லி பேப்பர்ல விளம்பரம் வருது. கண்டிப்பா வந்த உடனே இவனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு எல்லாரும் பாக்கலாம் வேலை.
சினிமான ஒரு மோகம் தானே. மோகம் தான் கண்டிப்பா. சோ அந்த மோகத்துல நிறைய பேர் வந்து நிறைய காசை விடுறாங்க. அது வந்து சினிமாவில் இருக்க டெக்னீஷியன் மத்தவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுது. பட் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட தப்பானவங்களுக்கு நிறைய வேலை கிடைச்சிருது. அவங்க தப்பு தப்பா பண்ணி எல்லாரும் காலி பண்றாங்க, காசை காலி பண்றாங்க. கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வேட்டையாடு விளையாடு படத்துக்குள்ள நீங்க எப்படி சார் இருந்தீங்க? ஒரிஜினலா நீங்க வந்து ப்ரொடியூசர் கிடையாது இல்லைங்களா? Please like, share and subscribe to Good Cooking.